அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நடை பயிற்சி எப்படி சரியான முறையில் நாம செய்யலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். நடை பயிற்சி என்னவனே வாக்கிங் அப்படின்னா எல்லாருக்குமே டக்குன்னு தெரியும். நடை பயிற்சி போறதுனால உடல்நலம் ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும், புத்துணர்ச்சியாக இருக்கும். உடல்நலத்திற்கு நடை பயிற்சி ரொம்பவே அவசியம். கிட்டத்தட்ட நம்ம நாட்டில் 70-75% மக்கள் கண்டிப்பாக நடைபயிற்சி இப்போ போயிட்டுருக்காங்க. நடைபயிற்சி போகிறதுனால பலவிதமான நோய்கள் சரியாகும், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நடைபயிற்சி வந்து சில பேர் வந்து முறையாகவே பண்ணாமல் ஏதோ ஒரு விதத்தில் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது நடைபயிற்சி கூட ஒரு சில முறைகள் இருக்குது, அத்தகைய முறைகளை யாரும் சரியாக கடைபிடிக்காமல் நடைபயிற்சி பண்ணுறாங்க. அவங்க பண்ணக்கூடிய தவறுகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப வேக வேகமாக நடந்து போகிறத நம்ம பார்க்குறோம். அவ்வளோ வேகமாக போகணும்னு அவசியம் இல்லை. நடைபயிற்சி என்பதே ஒரு மிதமான வேகத்தில் போகக்கூடியதாக இருக்கணும், அதுதான் சரியான ஒரு நடைபயிற்சி. அப்படி தான் மருத்துவர்களும் சொல்கிறாங்க, நம்மளுடைய உடல்நலத்திற்கும் அதுதான் ஏற்றதும் கூட. அது ஒரு தவறு செஞ்சிட்ருக்காங்க. நிறைய பேர் வேக வேகமாக ஏதோ ஒரு மிஷன் மாதிரி ஆன் பண்ணி விட்டால் ஒரு ரோபோ போயிட்டே இருக்குமே, அதே மாதிரி போயிட்டுருக்காங்க. அதுபோல் நடைபயிற்சி செய்கிறதுனால எந்த விதமான ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நடைபயிற்சி போயிட்டுருக்கிற நேரத்தில் ஒரு 4-5 பேர் ஒன்று சேர்ந்துக்கிட்டு ரொம்ப சத்தமாக பேசிக்கிட்டே கத்திக்கிட்டே போயிட்டுருக்கிற ஒரு குரூப்பையும் நம்ம பார்க்குறோம் சமீபத்தில். நடைபயிற்சி என்னத்தை அப்படிலாம் பண்ணவே கூடாது. வாக்கிங் போகும்போது எப்பவுமே தனிமையில் போகிறது சிறப்பு. 2 பேர் கூட போகலாம், தவறு இல்லை. ஆனால் வாக்கிங் போகக்கூடிய அந்த நேரத்தில் சத்தம் போட்டு கத்திக்கிட்டோம், வேறு மாதிரியான ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டும் போகிறது முறையான நடைபயிற்சி கிடையாது. அப்படி செய்கிறதுனால நம்ம உடல்நலத்திற்கு எந்த விதத்துலேயும் அது நல்லதும் பண்ணாது. அதனால் அமைதியான முறையில் தனிமையில் நடைபயிற்சி போகிறது ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்னும் சில பேர் ஒருபடி மேலே போயிட்டு நடைபயிற்சி ஆரம்பிக்கிற நேரத்தில் செல்ஃபோனை எடுத்து காதில் வச்சுக்கிறாங்க. நடைபயிற்சி முடிகிற வரைக்கும் அந்த செல்ஃபோனை பேசிக்கிட்டே போயிட்டுருக்காங்க. அப்படி பண்ணுறதும் ரொம்பவே தப்பு, அப்படி பண்ணவே கூடாது. நடைபயிற்சி என்பதே நாம் மனதை அமைதியாக வச்சுக்கிட்டு இரத்த ஓட்டம் சீராக இருக்கிற மாதிரி நடந்து போகிறதான் சரியான ஒரு முறையான நடைபயிற்சி. அந்த நேரத்தில் நம்ம செல்ஃபோனை பேசிக்கிட்டே போயிட்டுருக்கிறதுனால பலவிதமான டென்ஷன்கள் நம்மளுக்கு அந்த செல்ஃபோன் வழியாக ஏற்படும். மறுமுனையில் பேசக்கூடிய ஒரு ஏதாவது விஷயத்தை பேசலாம், நம்மளுக்கு பிஸ்னஸ் டென்ஷன் இருக்கும், இல்லை வீட்டு பிரச்சனைகள் இருக்கும். இது எல்லாத்தையும் இந்த டென்ஷனை உள்வாங்கிக்கிட்டே நடந்துக்கிட்டே போகிறதுனால நம்மளுடைய இரத்த ஓட்டம் வந்து சீராகாது. பிபின்னு சொல்லக்கூடிய இரத்த அழுத்தம் இன்னும் அதிகமாகிட்டே இருக்கும். ஆனால் பேசிக்கிட்டே செல்ஃபோன் பேசிக்கிட்டே நடைபயிற்சி போகிறத நீங்கள் தவறுங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா மொபைல் ஃபோனில் பாட்டு கேட்டுக்கிட்டு போவாங்க. அது நல்ல அமைதியான மனதிற்கு சந்தோஷத்தை தரக்கூடிய இசையாக இருப்பது நல்லதாக இருக்கும். நாதஸ்வர இசை இது போல் கேட்டுக்கிட்டே போகலாம், இல்லை அமைதியான பாடல்களை நம்ம கேட்டுக்கிட்டே போகலாம். அது ரொம்பவே நல்லது. மருத்துவர்கள் கூட அது சரியான விஷயம்தான் சொல்கிறாங்க. ஆனால் சில பேர் என்ன பண்ணோம்னா மொபைலை எடுத்துக்கிட்டு வேறு மாதிரியான பாட்டு, அது அப்படியே ஊரையே ஒன்று கூட்டுற மாதிரி அவங்க பாட்டை வச்சுக்கிட்டு அப்படியே போயிட்டுருக்காங்க. அது அவங்களுக்கு மட்டும் டிஸ்டர்பாக இல்லை, பக்கத்தில் போகிறவங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு தொந்தரவாக இருக்கும். அப்படி வாக்கிங் போகிறதும் சரியில்லை, அதுவும் ஒரு வாக்கிங் போகிறது ஒரு தவறான விஷயம்தான். இந்த மாதிரி வாக்கிங் போகிறதுனால நம்ம வந்து உடம்பை நல்லா வச்சுருந்தா வாக்கிங்கே போகிறோம், ஆனால் அதால் எந்த பிரயோஜனமும் இல்லை, நல்லாகிற உடம்பு கெடும் அவ்வளோதான். அதனால் வாக்கிங் போகல இப்படிதான் சில விதிமுறைகள் இருக்குது, அந்த முறையில் நாம் எல்லாருமே வாக்கிங் போகலாம். வாக்கிங் போகல நம்ம அமைதியாக ஏதோ ஒரு சிந்தனையில் ஒரே சிந்தனையை மனசில் நினச்சிக்கிட்டு நடந்து போனால் உடம்புக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். கத்திக்கிட்டே பேசாமல் வேக வேகமாக யாருக்கிட்டையும் பேசிக்கிட்டே போகாமல் போனாலும் உடம்புக்கு நல்லது. இன்னும் சில பேர் இருக்காங்க இந்த விஷயத்தை சொல்ல பார்த்து மறந்துட்டேன், ரொம்ப கோபப்பட்டுக்கிட்டே அந்த கோபமான ஒரு மனநிலைமையில் வாக்கிங் போயிட்டுருப்பாங்க. கோபமான மனநிலைமையில் வாக்கிங் போகிறது ரொம்பவே தப்பு. நம்ம வாக்கிங் போக சொல்ல ஒரு தியான நிலையில் தான் இருக்கணும். அதாவது தியான நிலை அப்படின்னு பார்த்தா ரொம்ப மனசை அமைதியான முறையில் வச்சுக்கிட்டு போகணும். எந்த விதமான சலனமும் இல்லாமல் எந்த டென்ஷனுமே இல்லாமல் ஒரு ரிலாக்ஸேஷனோடு வாக்கிங் போகிறது நல்லது. அந்த நேரத்தில் நம்ம கோபப்பட்டுக்கிட்டே வாக்கிங் போனாலும் அது சிறப்பு இல்லை. இன்னும் சில பேர் கவலையோடு வாக்கிங் போயிட்டுருப்பாங்க, ஏதோ வீட்டு பிரச்சனையை நினச்சிக்கிட்டு பசங்களுடைய படிப்பு செலவு இவ்வளோ ஆகுதுன்ட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டே போகிறவங்க இருக்காங்க. குடும்ப பிரச்சனை அதால் கவலையாகிட்டு இருப்பாங்க. ஏதோ ஒரு கவலையை மனசில் வச்சுக்கிட்டு வாக்கிங் போகிறதுன்னு நல்லது இல்லை. வாக்கிங் போக சொல்ல இந்த மாதிரியான உணர்வுகள் எல்லாம்
ஹார்மோன்ஸ் ப்ராப்ளத்தை உண்டு பண்ணி அளவுக்கு அதிகமான ரத்த ஓட்டத்தை போக வச்சு நம்மளுடைய இதயத்துக்கு பல விதமான பிரச்சனைகளை அதை உண்டு பண்ணும். அதனால் மேற்கூறிய இந்த தவறுகளை இல்லாமல் சரியான முறையில் வாக்கிங் போய் உடல் நலத்தை சரியான முறையில் வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு. இது இந்த பதிவு வந்து கேட்டுக்கிற நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும், நாம் இந்த தவறுகளை செஞ்சிட்ருக்கோம். ஏன் நானே கூட இதில் சொன்ன ஒரு ரெண்டு மூணு தவறுகள் செஞ்சுருக்கேன். அதனால் அந்த தவறுகள் இல்லாமல் வாக்கிங் போயிட்டு நடைப்பயிற்சி ஒரு சிறப்பான நடைப்பயிற்சியாக போய் ஆரோக்கியமான நடைப்பயிற்சியாக கொண்டும் போகணும்னு தான் அந்த பதிவு. இந்த பதிவு ஒரு பயனுள்ள பதிவாக இருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு முடிஞ்ச இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு உபயோகமான பயனுள்ள ஒரு பதிவில் சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.